பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாள் என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி அன்புக்கான ஒரு தினம். அதை வந்து உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் நிறைய பேர் அதற்கு தவறான அர்த்தம்லாம் கற்பித்து தவறாலாம் இந்த நாட்களில் ஜாலியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோன்ற பேரில் என்னென்னோ நடக்கிறாரு. ஒரு பக்கம் நல்லது நடக்குது, இன்னொரு பக்கம் கெட்டது நடக்கிறது, அதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆதரவும் இருக்குது, ஒரு பக்கம் எதிர்ப்பும் இருக்கிறாரு. அப்போ இந்த வேலண்டைன் டே அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நீங்கள் ரோமருடைய ஆட்சி காலம், இயேசு வாழ்ந்த காலமும் ரோமருடைய ஆட்சி காலம், பவுல் வாழ்ந்த காலமும் ரோமருடைய ஆட்சி காலம், உலகத்தின் பெரும்பகுதியும் ஆட்சி செய்து வந்தபோது அவங்களுக்கு இராணுவத்திற்கு ஆட்கள் ரொம்ப அவசியம். பல தேசத்தை அவங்க யுத்தம் பண்ணி பிடித்து ஆட்சி செய்ததுனால இந்த இராணுவத்தில் சேர்ற வாலிபர்கள், அவங்க திருமணம் ஆயிட்டா ஃபேமிலி, மனைவி, குழந்தைகள், நீ ஃபேமிலி ஓரியன்ட் ஆயிடுவாங்க. அப்போ தேசத்துக்காக கடினமாக உழைக்கிறது கஷ்டம், ஆர்மியில் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த அரசாங்கம் என்ன செய்தது, இஷ்டப்படி வாழலாம், பெண்களோட எப்படின்னு இருந்துக்க, சந்தோஷமாக அனுபவிச்சுக்க, கல்யாணம் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லி, அதனால் ஒழுக்கக்கேடான காரியம் பரவி விட்டது. அது அரசாங்கம் தவறு என்று சொல்லலை, அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டது. இதை பார்த்து ஒரு கிறிஸ்தவ போதகர் ரொம்ப துக்கப்பட்டார். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவியாய் குடும்பமாக வாழணும், குடும்பம் பெருகணும், அதான் வேத ஒழுங்கு. இன்னும் இந்த அரசாங்கம் தவறான காரியத்தை நடத்துகிறதுன்னு சொல்லி இவர் அந்த வாலிபர்களை சந்தித்து, இல்லை அப்படி நடக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை சாபத்தை கொண்டு வரும், நீங்கள் திருமணமாகி கணவன் மனைவியாக தான் சேர்ந்து வாழணும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நிறைய பேருக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்து கொண்டே வந்தார். இந்த செய்தி ரோம் அரசாங்கத்துக்கு எட்டின போது அவரை கைது செய்துட்டாங்க. நீ அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படுகிறாய், நாங்கள் இப்படி செஞ்சால் நீ வந்து அதுக்கு விரோதமாக செயல்படுகிறாய் என்று ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அவரை கொடுமைப்படுத்தினாங்க. சாகும் வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருந்து மறித்தார் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது. அவர் மக்களை குடும்ப வாழ்க்கையை அமைத்து வைத்து அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்க, அன்பாக இருங்க என்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் அதை செய்து அவர் அதுக்காக மறித்ததுனால அவருடைய ஞாபகார்த்தமாக தான் வேலண்டைன்ஸ் டே அவருடைய பெயரிலேயே அந்த நாள் வந்தது. அப்போ ஒரு நல்ல நோக்கத்தோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகத்தோடு ஜீவனை கொடுத்த ஒரு தேவ ஊழியக்காருடைய பெயரிலே அந்த நாள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், இது வந்து ஒரு அன்புக்கான ஒரு ஒழுக்கத்துக்கான ஒரு தினம். இந்த அன்புன்ற பெயரில் ஒழுக்கக்கேடானதை செய்துவிடக்கூடாது என்று வேதத்தில் ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்த ஒரு தேவ மனிதருடைய நினைவு கூறுதலின் நாள். இந்த நாளில் உணரப்பாட்டுகள் 6:3 நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். ஒரு மனவாட்டி சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவர். நேசர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மணவாளனாய் சித்தரிக்கப்படுகிறார். நாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மணவாட்டிகளாக பைபிளை சித்தரிக்கப்படுகிறோம். அப்போ அந்த நேசரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி எப்படி ஒரு பாசத்தில் கட்டுண்டவளாய் வாழ்கிறார்களோ அதே மாதிரி நாம் ஆண்டவரோடு அன்பிலே இணைக்கப்பட்டு, அவர் என்னுடைய நேசர், நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம் என்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே வரும்படிக்கு இந்த அற்புதமான ஒரு அனுபவத்தை ஒரு மகள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நான் அப்படி சொல்லணும், நான் என் நேசர் இயேசுக்குரியவன், அவர் எனக்குரியவர், அவர் என்னுடைய நேசர், என் ஆத்மா நேசர், என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிற நேசர், நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் உண்மையான அன்பான ஒரு நேசமான வாழ்க்கை. அதுக்குத்தான் அவர் சிலுவையிலே மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் வந்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுவதுதான் மிகப்பெரிய ரகசியம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் வந்திருக்கிறாரா?
உங்களோடு இருக்கிறாரா? அவர் உங்களை நேசரா? நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? அவர் உங்களை நேசிக்கிறாரா? அவரோடு உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, நான் என் நேசர் இயேசுக்குரியவன், இயேசுக்குரியவள், அவர் எனக்குரியவன் சொல்லுங்க. உண்மையான சந்தோஷம், அன்பை நீங்கள் ருசிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுடைய நேசர், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். எங்கள் மீது உள்ள அன்பினால் எங்களோடு இணைந்து வாழ்வதற்காய் சிலுவிலமை பலியாய் கொடுத்தவர். நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள். அதற்காக எங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.